இப்ப போறீங்களா உடனே இல்லையே சரி அவங்க எல்லாரும் கவனிக்க வேண்டாம் பாவம் முதலாவது இந்த மாதத்தின் 13ஆம் தேதி அன்று குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்திலிருந்து ஏறக்குறைய 360 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஊனா என்கின்ற ஒரு சிறு நகரம் அதில் 4 தலித் இளைஞர்கள் செத்துப்போன ஒரு மாட்டின் தோலை உரித்தார்கள் என்பதற்காக 7 பேர் இவர்களை கட்டி இழுத்து வந்து அங்கிருந்த ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து நிர்வாணப்படுத்தி இவர்களை தடிகளால் தாக்கி குற்றுயிராக்கிய ஒரு செய்தி ஒருவேளை நமக்கு அதிர்ச்சி அளித்திருக்கலாம் இன்னொரு செய்தி இதே மாதத்திலே ஒரு பெண் 21 வயதிலே 2013ஆம் ஆண்டிலே அவள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற அந்த பொழுதிலே 5 இளைஞர்களால் அல்லது கயவர்களால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டாள் அவள் காவல்துறை அணுகினால் 2 மட்டுமே கைது செய்யப்பட்டார்கள் பல நிர்பந்தங்கள் வற்புறுத்தல்களும் கூட கைகூடவில்லை ஆனாலும் சில ஆண்டுகளில் இந்த 2 ஜாமீனில் வெளிவந்தார்கள் இந்த பெண் கல்லூரியில் மீண்டும் படிக்கின்ற அந்த பொழுதில் அவளை இந்த ஒரு கேஸை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள் இப்பெண் செய்யாமல் போகவே அவளை கடத்தி சென்று தரதரனை இழுத்து சென்று மீண்டும் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கி அவளை எவ்விதமான சுய நினைவும் இல்லாத வகையில் அங்கிருந்த ஒரு புதரில் எறிந்துவிட்டு சென்றார்கள் இன்னும் இந்த 5 பேர் கைது செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தி இன்னும் நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் ஏன் ஒரு சில நாட்களுக்கு முன் அதே பிரான்ஸ் நாட்டில் திருப்பலி நிறைவேற்றிய ஒரு முதிய அருள் பணியாளர் அந்த ஆலயத்தில் திடீரென நுழைந்த தீவிரவாதிகள் இவரை கையில் பிடித்துக் கொண்டு கழுத்தை அறுத்து அங்கேயே திருப்பலியின் பொழுது கொலை செய்த ஒரு அவலம் மற்றவர்களை பிணையாக அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள் ஏன் நேற்றைய செய்தித்தாள் 2 சாமானிய மனிதர்கள் 15 ரூபாய் கடன்பட்டிருந்தார்கள் என்பதற்காக ஒரு மனிதன் இந்த முதியவரையும் அவருடைய மனைவியையும் கோடாரியால் அடித்து கொலை செய்திருக்கிறார் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்லலாம் நம்முடைய நாட்டில் அல்லது பிற இடங்களில் அன்றாடம் நாம் கேள்விப்படுகின்ற அல்லது நிகழ்வுகளாக இருக்கின்றவை நம்மை அச்சுறுத்துகின்றன இந்த யதார்த்தமான பின்புலத்தில் தான் அன்புமிக்கவர்களே இரக்கத்தின் செய்தியும் இரக்கத்தின் தேவையும் இரக்கச் செயலில் ஈடுபடுவதனுடைய அவசியமும் அவசரமும் நமக்கு புலனாகிறது இத்தகைய மனிதர்களை என்ன செய்யலாம் என்று உங்களிடம் கேட்டால் மன்னித்து விடலாம் என்று நம்மால் சொல்ல முடியுமா எவ்விதமான ஈவு இரக்கமும் இல்லாமல் பிற மனிதனை காவு வாங்குகின்ற மனிதர்களை நாம் என்ன செய்யலாம் இரக்கத்தோடு மன்னித்து விடலாம் என்று நம்மால் எளிதாக சொல்ல முடியுமா அன்றாடம் இத்தகைய ஒரு சூழலுக்கு ஆளாக்குகின்ற மனிதர்களை நம்மால் இரக்கத்தோடு மன்னிக்க முடியவில்லை என்றால் அதற்கான வாய்ப்புகள் தண்டனை என்றால் இன்று யாக்கோபு சொல்லுகின்ற இந்த அருமையான வசனத்தின் அர்த்தம் என்ன யாக்கோபுடைய எண்ணம் இவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது அல்ல அந்த வசனத்தை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தீர்ப்பு அல்லது இரக்கம் என்பதன் பொருள்களை அர்த்தங்களை நாம் முதலில் அறிந்து கொள்ளுகின்ற தேவை எழுகிறது யாக்கோபு சொல்லுகின்ற இந்த தீர்ப்பு என்பது என்ன அப்படி என்றால் இந்த 2ஆம் அதிகாரத்தின் 4வது இறை சொற்றொடருக்கு செல்ல வேண்டும் அந்த இறை சொற்றொடரில் யாக்கோபு சொல்லுகிறார் தீர்ப்பு என்பது நீங்கள் ஆழ்வார்த்து செயல்படுகின்ற தன்மை அந்த அதிகாரமே ஏழைகளை மதித்தல் என்பதை பற்றிய ஒரு உரையாடலாக அமைகிறது விவரணையாக அமைகிறது ஏழைகளை மதிக்க வேண்டும் செல்வன் ஒருவன் பகட்டான ஆடையோடும் கையில் தங்க மோதிரத்தோடும் வந்தால் உங்களுடைய தொழுகை கூடங்களில் வாருங்கள் இங்கே அமருங்கள் என்று நீங்கள் மரியாதையோடு சொல்கிறீர்கள் தங்கள் ஆடையோடு ஏழை ஒருவன் வந்தால் அடே இங்கே வா என்னுடைய காலறியில் அமர்ந்து கொள் அல்லது வெளியே நில் என்று சொல்கிறீர்கள் ஆள் பார்த்து செயல்படுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற யாக்கோபு தொடர்ந்து சொல்லுவார் உங்கள் நடுவே நீங்கள் வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்களே அதுதான் தீர்ப்பு இவன் செல்வன் என்றும் இவன் ஏழை என்றும்
இவன் உயர் குடி இவன் தாழ்ந்த குடி என்றும், இவன் உயர் சாதி என்றும் தாழ்ந்த சாதி என்றும், இவன் நிறத்தினால் இவ்வாறு இருக்கிறான் இவன் நிறத்தினால் இப்படிப்பட்டவன் என்று பாகுபாடு காட்டுகிறீர்களே. பாலினத்தினால் ஆண்கள் வீரியமும் வீரமும் மிக்கவர்களாகவும் பெண்களையும் ஒரு வெறுத்து ஒதுக்குகிறீர்களே. இத்தகைய வேறுபாடு காட்டி நீங்கள் தீய எண்ணத்தோடு மதிப்பிடுவதுதான் தீர்ப்பிடுதல் என்று அவர் கற்றுத்தருகிறார். அன்புமிக்கவர்களே, தீர்ப்பு இது என்றால் அதற்கான தீர்வு என்ன என்றும் அவர் கற்றுத்தருகிறார். இதை அதிகாரத்தில் சற்று கடந்து செல்லுகின்ற பொழுது இரண்டாம் அத்தியாயத்தின் 17 இறை சொற்றொடரில் இந்த தீர்ப்பிலிருந்து நானும் நீங்களும் தப்பித்து விட வேண்டும் என்றால், நம் நடுவிலே சகஜமாக சக மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கருதுகின்ற ஒரு பார்வையும், சாதியினால் வேறுபாடு காட்டுவதையும் பாலினத்தில் நாம் வேறுபாடு காட்டுவதையும் தவிர்த்து நாம் தீர்வு காண வேண்டும் என்றால், அவர் 17 இறை வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் உங்கள் செயல்களால் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை வெறுமனை நம்பிக்கையாக இருப்பது அல்ல, இந்த நம்பிக்கை செயல்களாகட்டும், அது நன்மைகளாகட்டும், இரக்கம் நிறைந்த செயல்களாகட்டும் என்று சொல்கிறார். எனவே முத்தாய்ப்பாக இந்த 13 இறை வசனத்தின் அர்த்தத்தை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முன்னே செல்கிற 4 வசனத்தையும் பின்னே வருகின்ற 17 இறை வசனத்தையும் இணைத்து முடிச்சு போட வேண்டும். அப்படி இணைத்து பார்க்கின்ற பொழுது யாக்கோபின் மனநிலை, இந்த ஒரு கிறிஸ்தவ இறை சமூகத்தில் வேறுபாடுகள் காட்டப்படும் என்றால், தீய எண்ணத்தோடு பிறரை மதிப்பிடுகிறீர்கள் என்றால், அந்த தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள அன்புமிக்கவர்களே, நாம் இரக்கச் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே விழாவை கொண்டாடி அதனுடைய உச்சத்தை அடைகின்ற இந்த பொழுதிலே யாக்கோபின் இந்த திருமுகத்தின் செய்தி மிக அழுத்தமானதாக, ஆழமானதாக, அழைப்பு விடுப்பதாக, அரை கூவலும் விடுப்பதாக நமக்கு அமைகிறது என்று சொல்லலாம். இதனுடைய இன்னொரு அர்த்தத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் மத்தேயு நற்செய்திக்கு சற்று செல்ல வேண்டும். மத்தேயு நற்செய்தியின் 25 அதிகாரத்தின் 35 இறை வசனத்தின் ஒளியில் இதை நாம் கண்டோம் என்றால், இதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் அன்புமிக்கவர்களே புலப்படும். மத்தேயு 25 அதிகாரத்தின் இப்பகுதி ஆண்டவர் இயேசுவின் இறுதி தீர்ப்பை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இந்த 35 இறை சொற்றொடர், மிக சிறியோராகி எனக்கு நீங்கள் செய்ததையெல்லாம், சிறியோருக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள், எனவே என்னுடைய தந்தை உங்களுக்கு என உலகம் தோன்று முன்பே ஏற்பாடு செய்த உரிமை பெயரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாக அமைகிறது. யாக்கோபும் இன்றைய இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் இதைய குறிப்பிட்டு காட்டுகிறார். இறை அரசுக்கு நீங்கள் சொந்தமாக வேண்டும் என்றால், நீங்கள் இரக்கம் நிறைந்த செயல்களில் ஈடுபட வேண்டும். ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்கிறார், பசியாய், தாகமாய், அந்நியனாய், ஆடை இல்லாமல், சிறையில், நோயுற்றவனாய் இருந்தேன் என